இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பம் இல்லை, துயரம் இல்லை, இறைவனின் உதவினிலே வாழ்வு உண்டு, வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரர் சகோதரிகளே, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. கடவுளின் உறைவிடம் உங்களிடையே உள்ளது. கடவுள் உங்களோடு உறைகின்றார், உங்கள் குடும்பத்தில் உறைகின்றார், உங்களோடு பயணிக்கின்றார். நீங்கள் இருக்கும் இடங்களில் எல்லாம் இறைவன் உங்களோடு இருக்கிறார். அதனால்தான் கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என்று சொல்லி கடவுளை, கடவுளுடைய உடனிருப்பை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஆண்டுடைய உடனிருப்பை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தத்தினை நாம் கொண்டாடுகின்றோம். நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பின் மூலமாக, திருவுடல் திரு இரத்தத்தின் மூலமாக, தன்னுடைய திரு வார்த்தையின் மூலமாக நம்மோடு உரைகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை உறுதிப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். புதிய குடும்பத்தை உருவாக்க, புதிய சமூகத்தை உருவாக்க, புதிய உறவுகளை, விழுமியங்களை நாம் உருவாக்க, கொண்டாட ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். அதற்கான நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் ஆண்டுடைய ஆசீர்வாதமும் ஆண்டுடைய வாக்கும் நம்மிடையே உண்டு. ஆனால் பல தருணங்களில் நாம் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் நம்மோடு உறவாடுவதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பவைகளை நாம் மறந்து விடுகின்றோம். மறந்து நம் விருப்பப்படி வாழ்ந்து நம்மை, அடுத்தவர்களை, ஆண்டவரை நாம் காயப்படுத்துகிறோம், மனநோகச் செய்கின்றோம்.
இந்த தருணத்திலே அவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இருக்க வைத்து உங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கரம் கோப்பி கண்களை மூடி உரிமையோடு ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும், எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டும். நிறங்களோடு உரைய வேண்டும், நிறங்களோடு உறவாட வேண்டும். உமது வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்த வேண்டும். எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு கேட்போம். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக் கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழி பாட்டிலிருந்து வாசகம். வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்கப்பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்திற்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணையை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை.
அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தையே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு எரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு எரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு எரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 84. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. இதோ கடவுளின் இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பேற்றோ அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பேற்றோ அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். இதோ கடவுளின்
காலத்தில் இயேசு ஓர் ஓமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிவிடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம் ஒவ்வொருவரின் தாயுமான அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். மப்பும் அந்தாரமுமாய் தூறலும் சாரலுமாய் ஒரு காலம் இருக்குமே, அது மழைக்காலம். பச்சை பட்டுடுத்தி பார்க்கும் இடமெல்லாம் பசேல் என்று ஒரு மந்தகாச புன்னகை போல அடர்ந்து படர்ந்து இலைகளெல்லாம் தளிர்க்குமே, அது வசந்த காலம். வீசி அடிக்கும் அலையும் ஆர்ப்பரிக்கும் கடலும் அஞ்சி நடுங்கும் மீனவரும் என்று ஒரு காலம் இருக்குமே, அது புயற்காலம். இயற்கைக்குத்தான் எத்தனை காலங்கள் உண்டு. இன்றைய நற்செய்தி கூட ஒரு காலத்தை பற்றித்தான் அது சொல்கிறது, அது இறுதி காலம். அத்தி மரமானது தளிர்த்து மற்ற மரங்கள் எல்லாம் இலைகள் விட துகும் பொழுது கோடை காலம் அண்மையில் வந்துவிட்டது என்பதை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் அல்லவா? அதை போலவே நான் சொன்ன அனைத்தும் நிறைவேறுகின்ற காலத்தில் இறையாட்சி உங்களிடையே வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்திக்கு சற்று முன்பே இயேசு ஆண்டவர் எருசலேமின் அழிவு பற்றியும் நாடுகளுக்கிடையே குழப்பங்கள் உருவாவதும் போர்கள் உருவாவதும் பற்றியும் அழகாய் எடுத்து கூறுகிறார். இறுதி காலம் அண்மையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இறுதி காலம் எப்பொழுது வரும், எங்கு நிகழும், எப்படி நிகழும், யாருக்கும் தெரியாது. எப்போது வரும் யாருக்கும் தெரியாது, மனுமகனுக்கு கூட தெரியாது என்று நற்செய்தியில் அறிக்கை செய்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இறுதி காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? நாம் இறைவனின் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது இறுதி காலம் வருகின்ற பொழுது அஞ்ச தேவையில்லை, நடுங்க தேவையில்லை. மாறாக இறை ஆட்சியின் பிள்ளைகளாய் இறை அரசின் பிள்ளைகளாய் நாம் ஒன்று கூடி ஆண்டுக்குள்ளாய் அக்களிப்பிலும் அகமகிலும் வெற்றி பவனியில் நடந்து செல்வோம். நாம் வாழ்கின்ற காலம் சற்றே கடுமையான காலம். காட் பார்ட்டிக்கிள் என்று சொல்லி கடவுள் துகளை ஆராய்ச்சி செய்ய புறப்பட்டு போனவர்கள் எங்கே? அந்நியரே வெளியேறு என்று சொல்லி கூக்குரலிட்டவர்கள் எங்கே? சப்த நாடியும் ஒடுங்கி போய் ஒரு ஒற்றை கிருமியினால் முடங்கி போன ஒரு கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தை கொரோனாவிற்கு முன்பாக கொரோனாவிற்கு பின்பாக என்று பிரித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். பொருளாதாரம் வெகுவாய் வீழ்ச்சி அடைந்த நிலையில் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேர்தலையே இந்த கொரோனாவினுடைய நிலையானது நிர்ணயிக்கும் தகுமை படைத்ததாக இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உலகம் இயந்திரத்தனமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2011 வாங் ஷாங் என்கின்ற ஒரு சீன சகோதரனை பற்றிய வீடியோவானது வைரலாக பரவியது. அவன் செய்த காரியம் அத்தனை பேரையும் புருவத்தை உயர வைக்க வைத்தது. என்ன செய்தான்? ஆப்பிள் மொபைல் போன் வாங்க வேண்டும் என்பதற்காக தன் கிட்னியே விற்றுவிட்டான். 2011 நடந்தது இது. இன்றைக்கு டயாலிசிஸ் கிட்னி தொல்லை என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறான். இயந்திரங்களை நாம் பயன்படுத்திய நாட்கள் போக இயந்திரங்கள் நம்மை இயக்கி வைக்கின்ற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் குட்டி ஜூடியை பார்த்து ஒரு முறை கேட்டேன், குட்டிம்மா நீ பெரியவளான பிற்பாடு என்னவாவ என்று கேட்டேன். அவள் என்னை உற்று பார்த்தாள்.
நான் ஆசையோடு அவளை பார்த்தேன். ஒரு டாக்டரா போவேன், ஒரு இன்ஜினியரா போவேன், ஒரு கலெக்டரா வருவேன், ஏதாவது சொல்லுவா, சந்தோஷப்படலாம்னு ஆசையா பார்த்தேன். பெரியப்பா, நான் பெரியவளான பிற்பாடு டிவியா மாறிடுவேன் என்று சொன்னாள். அட மண்டு, டிவியா மாறுறியா என்று கேட்ட பொழுது அவள் அழகாய் சொன்னாள். அந்த கள்ளம் கபடில்லாத உள்ளம் சொன்ன வார்த்தை சற்று என்னை துணுக்குற வைத்தது. அப்பதான் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆம், வீட்டிலே அம்மா அப்பா என்று எல்லாரும் டிவியே பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த குட்டி பிள்ளை கூட பெரியவரான பிறகு டிவியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உயர்ந்து நிற்கிறது. அன்புக்குரியவர்களே, இயந்திர கதையிலும் வியாதி உலகத்திலும் தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்ற நாட்களில் இறுதி காலத்தை பற்றிய சிந்தனையை திருச்சபை நம்மை நினைத்து பார்க்க வைக்கிறது. ஆம், இன்னும் 2 நாட்களில் நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவரின் வருகைக்காக, அண்மை கால வருகை, தொலைதூர வருகை என்ற 2 வருகைக்காகவும் நம்மை நம்மை தயாரிக்க 4 வார தயாரிப்புக்குள்ளாக நுழைய இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நம்மை வழிபடுத்துவது, நம்மை செழுமைப்படுத்துவது, நம்மை உயர்த்தி பிடிப்பது எது? இறை வார்த்தை. விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் அழிந்து போகாது என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். இறை வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிக்கொண்ட அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம், மணல் மீது வீட்டை கட்டிக்கொண்ட மூடர் அவர்கள் இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் என்றும் அது சொல்லுகிறது. இறை வார்த்தையின்படி, இறை வார்த்தையின் என்னும் பாறையின் மீது நம் வீட்டை கட்டிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தை 4 விதங்களில் நம் வாழ்வில் பயனாய் மாறுகிறது. இறை வார்த்தை விதையாகிறது. ஆம், விண்ணிலிருந்து புறப்பட்டு வருகின்ற மழையும் பனியும் மண்ணிலே புகுந்து விதையை முளைப்பிக்க செய்து விதைத்தவனுக்கு விதையும் அறுக்கிறவனுக்கு அறுவடையும் தருகிறது போல என் வார்த்தை உங்களிலே இருக்கும். ஒருபோதும் அது பயனில்லாது திரும்பி வராது என்று ஆண்டவர் அறுதியிட்டு சொல்லுகிறார். ஏசையா 55:10-11 இறை வார்த்தைகளிலே. இறை வார்த்தை மழையைப் போல, பனியைப் போல மனதை குளிர்விக்கக்கூடிய உன்னதமான ஒன்று. அன்றாட வாழ்க்கையிலே வறண்டு போய் தவித்து போய் கிடக்கிறோம். எடுப்பார் பைக்கில் விளையாய் அல்லாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இறை வார்த்தை நம்மை புது படைப்பாய் மாற்றும். நமக்குள்ளாய் உந்து சக்தியை, உயரிய உயிர் சக்தியை தந்து நம்மை புதைப்பி பிழைப்பிக்க செய்து புதைக்கப்பட்ட விதையை மறுபடியும் விதைக்கப்பட்ட விதையை மாற்ற வைத்து உயிர் கொடுக்க வல்லதாய் இறை வார்த்தை இருக்கிறது. எனக்கு தெரிந்த சகோதரர் ஒருவர் இருக்கிறார். 21 வயதிலே அவர் தன் 2 கால்களையும் இழந்து போனார் விபத்திலே. ஆனாலும் அவரை யாராலும் முடக்கி போட முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு சக்கர நாட்களில் தவறாது வருவார். இறை வார்த்தையை வாஞ்சையோடு கேட்பார். அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் முகத்திலே ஒரு மந்தகாச புன்னகை இருக்கும். சிரித்த முகத்தோடு இருப்பார். பார்க்கின்ற எவரையும் பற்றி கொள்கிற நம்பிக்கை விதைப்பார். உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுவார். நான் ஒரு முறை கேட்டேன், அண்ணா எப்படிங்க நான் இவ்வளோ பவர்ஃபுல்லா, இவ்வளோ இன்ஃப்ளூன்ஷுவலா இருக்கிறீங்க, உங்களுடைய லிமிட்டேஷனை தாண்டி இவ்வளோ வல்லமையா இருக்கிறீங்களே என்று கேட்ட பொழுது அவர் அழகாய் சொல்லுவார். ஃபாதர், ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போகும்போது நான் இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்பேன். இன்னைக்கு டுடே வாட் த லார்ட் இஸ் டெல்லிங் மீ, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு நான் கவனிச்சு பார்ப்பேன். அந்த வார்த்தையை வாழ்வா மாற்றுறதுக்கு முயற்சி செய்வேன். அதுதான் என்னுடைய மகிழ்ச்சியினுடைய, என் உற்சாகத்தினுடைய, என் உத்வேகத்தினுடைய காரணம் என்று அழகாய் சிரித்தபடி சொன்னார். ஆம் அன்புக்குர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிறார். எவ்ரிடே ஹி டாக்ஸ் டு அஸ் 1 சாமுவேல் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இறை வார்த்தையின் பயனானது நமக்குள்ளாய் வெளிச்சமாயும் விதையாகவும் மாறுகிறது. 2வது, இறை வார்த்தை விளக்காய் மாறுகிறது. பல சமயங்களில் அடுக்கடுக்காய் தொல்லைகள், தொடர்ந்து வருகின்ற துன்பங்கள், தொடர்ந்து வருகிற தோல்விகள், நம்மை சரித்து விடுகிற, நம்மை தள்ளாட வைக்கிற, நம்மை அல்லாட வைக்கிற சூழ்நிலைகளிலும் நெருக்கடிகளும் தவித்து போயிருக்கிறோம். யாராவது உதவ மாட்டார்களா, எந்த வகையிலாவது மேல் வர வேண்டாமா, வரமாட்டோமா என்கின்ற தவிப்பும் துடிப்பும் நமக்குள்ளாய் இருக்கும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒருபோதும் அஞ்சமாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை போலே இறை வார்த்தையை பற்றி கொண்டு நடக்கிறவர்கள் தங்கள் காலடிக்கு வெளிச்சமாய் இறை வார்த்தையை கண்டுகொள்வார்கள். இறை வார்த்தை காலடிக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. திருப்பாடல் 119
நூற்றி ஐந்தாம் வசனம் அழகாய் இப்படி ஆய் சொல்கிறது, ஆண்டவரே உம் வார்த்தை என் காலடிக்கு விளக்காயிருக்கிறது. ஆம் அன்புக்கர்களே, எகிப்திலே அவர்கள் பாலைவனத்தில் நடந்த பொழுது இறை வார்த்தை அவர்களுக்கு நெருப்பு தூணாய் இரவிலே வெளிச்சம் காட்டியது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கூட சட்ட நூல்களை இரவிலே விளக்கின் வெளிச்சத்திலே வாசித்தார்கள். ஆகவே தான் அவர்கள் அழகாய் சொன்னார்கள், நான் நடக்க வேண்டிய பாதைக்கு வெளிச்சமும் அதுவே என்று சொல்வார்கள். நாம் தடுமாறுகின்ற பொழுது, தள்ளாடுகின்ற பொழுது, அள்ளாடுகின்ற பொழுது, நம் வாழ்வில் தொடர்புன துன்பங்களினால் தோண்டு போகின்ற பொழுது இறை வார்த்தை நம்மை நேரிய வழியில் நடப்பிக்க, நம்பிக்கையின் பாதையில் நடப்பிக்க நமக்கு வலிமை தருகிறது. இறை வார்த்தை அன்புக்குள்ளே இனிமையானதும் சுவையானதுமாய் இருக்கிறது. எரேமியா இறைவாக்கு புத்தகத்திலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன், அவை தேனாய் என் நாவில் இனித்தது என்று சொல்லி இறைவாக்கின் அழகாய் பாடுகிறார். ஆம், ஆண்டவரின் வார்த்தை தேனினும் இனியது, துளி தேனினும் இனியது என்று சங்கீதக்காரன் வாழ்த்து சொல்லி பாடுகிறான். இறை வார்த்தை இனிமையானது, கேட்போரின் செவிகள் இனிமையானவை, அதை நடப்பிக்கிறவரின் வாழ்க்கை இனிமையானவை. ஆம் அன்புக்கிறர்களே, இறை வார்த்தை இனிமையான ஒன்று. நாம் கேட்பதற்கும் வாழ்வதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் சவால்களை சந்திப்பதற்கும் சவால்களை தாண்டி சாதனைகளை புரிவதற்கும் இறை வார்த்தை நமக்கு துணையாயிருக்கிறது. இறை வார்த்தையை வாஞ்சையோடு வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தேடி தேடி வாசிப்போம். தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் சித்திரவதைக்கு உள்ளான பொழுது எங்களை எரித்து விடுங்கள், இறை வார்த்தையை இறை தோல் சுருளை எரிக்காதீர்கள் என்று சொல்லி தங்களையே பயணம் வைத்தார்கள். அந்த அளவிற்கு இறை வார்த்தையின் மேல் மட்டும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள். இறை வார்த்தையை வாஞ்சியோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம். எங்களுக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் இருந்தார், அலோசியஸ் சேவியர் என்று சொல்லி புகழ்பெற்ற விபிலிய வல்லுநர். அவர் ஒருமுறை எங்களுக்கு உரையாற்ற பொழுது இப்படி சொன்னார், நான் வாழ்ந்த 42 ஆண்டு ஆசிரிய பணியிலே ஒரு நாளும் விபிலியத்தை வாசிக்காமல் நான் அந்த நாளை துவங்கியதே கிடையாது. 42 ஆண்டுகளாக விபிலியம் போதிக்கிறேன். அதை போதிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே 3 chapters 3 அதிகாரங்களை நான் வாசிக்காமல் அந்த நாளை தொடங்குவது கிடையாது என்று சொல்லி அழகாய் முழக்கமிட்டார். எவ்வளவு நேர்த்தியான ஒரு வார்த்தை பாருங்கள். இறை வார்த்தையை வாஞ்சியோடு வாசிக்க நமக்குள்ளாய் ஒரு தாகம் வேண்டும். கலைமான் நீரோடைய ஆர்வமாய் தேடுகிறதை போல, வறண்ட நிலம் மழைக்காய் காத்திருக்கிறதை போல, சாம காவலன் விடியலுக்காய் காத்திருக்கிறதை போல, இறை வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒரு வாஞ்சைக்குரிய உள்ளம் நமக்குள்ளாய் இருந்தால் சாமுவேலை போல நாம் அழகாய் சொல்வோம், ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி. இரண்டாவது அன்புக்குள்ளே, இறை வார்த்தையை வாசித்தால் மட்டும் போதாது, அதை வாழ்வாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விபிலியத்தில் எத்தனையோ வாக்குறுதிகள் இருக்கிறது, எத்தனையோ வாக்குறுதிகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு வாக்குறுதியை பற்றி கொண்டு அந்த நாள் முழுக்க அந்த இறை வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லி, திரும்ப திரும்ப சொல்லி அதை மனனம் செய்து, திரும்ப திரும்ப சொல்லி அதை வாழ்வாய் மாற்ற நமக்குள்ளாய் திராணி வேண்டும். ஆண்டுக்குள்ளாய் மண்டாடுவோம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் அழியாது என்று சொன்னீரே சுவாமி. வாழ்வதிலும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா என்று சொல்லி பேதுரு சொன்னாரே, அதே போல உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வாழ, உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு வாசிக்க, உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி தொடர்கின்ற திருப்படியில் மன்றாடுவோம். நானும் வந்தே கட்டணமாக நானும்
வார்த்தை நமக்குள் வாழ்வாகி வாழ்வை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து வார்த்தையின் வழியாக நாம் வளம் பெற அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீரை சுவை சாவி நின்று உயிர் தெல செய்தே. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. நாங்கள் வளம் பெற ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி உருக்குமாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சுசியப்பர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமோன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன்
ஏற்றலும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைக்கோ எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்ற பெயர், உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் மருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி முது திரு உள்ளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் தனத்தையும் பாதுகாப்பை அவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தனது வார்த்தை வழியாய் வாக்குறுதி கொடுத்த நம் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள் நிறைந்த அமைதியை சமாதானத்தை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். மரியே
தாயாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தேன். இந்த புனிதமிக்கவும் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலும் இருந்தும் என்னை விடுவித்து நான் இன்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்தர்களும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ என் வார்த்தைகளோ ஒழிய மாட்டா என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். தனது வார்த்தையின் வழியாய் அவரது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் அவருடைய உடன் இருப்பையும் நமக்கு தருகின்றவர். இவர் வார்த்தையிலே வாழ்ந்து வளம் பெற தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை பலப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடுவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்துவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். என்னை
உமது வார்த்தைக்காய் நின்று செலுத்துகிறோம். உமது வாக்கு தத்தத்திற்காய் நின்று செலுத்துகிறோம். உமது உரை விடத்திற்காய் நின்று செலுத்துகிறோம். உமது உடன் இருப்பிற்காய் நின்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வாக்கு எங்கள் வாழ்க்கைக்கு வளமாகட்டும், வெளிச்சமாகட்டும், வாழ்வாகட்டும். உமது வார்த்தையை நாங்கள் வாசித்து வாசித்து ஆண்டவரே, உமது வார்த்தையை நம்பி நம்பி ஆண்டவரே, உமது வாக்கு தத்தங்களை எல்லாம் சொந்தமாக்கி ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நிறங்களுக்கு கிருபை செய்யும். நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாள்தோறும் உமது வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்ந்து காட்ட ஆண்டவரே நிறைய எங்களை வழிநடத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றே. அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் வாக்கை அன்றாடம் வாசித்து ஆண்டவரின் வாக்கின்படி வாழ்ந்து ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு